தமிழ் சினிமா மற்றும் மற்ற அப்டேட்டுகள் பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஜெயிலர் சார், ரஜினிகாந்த் சார் நடித்த படத்தை பற்றி பார்ப்போம். நம்ம ரஜினிகாந்த் சார் நடித்து, தமனா, மோகன்லால் இவங்கெல்லாம் நடித்து இப்போ வெளியாக போகிற படம் ஜெயிலர். இந்த படம் வந்து 200 கோடி பட்ஜெட்டில் தயாராகி இப்போ நம்ம ஆகஸ்ட் 10 உலகளவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதற்கு முன்பு சன் பிக்சர்ஸ் தயாரித்து படம் வந்து அண்ணாத்தை, இது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய இது கலெக்ஷன் ஆனாலும் அந்த அளவுக்கு விமர்சனங்கள் ரீதியாக கம்மியாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாத்த படம் வந்து கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ட படம் அளவுக்கு அந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆகலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி அவர்களுடைய நடித்த வரும் வெளியாக போகிற ஜெயிலர் திரைப்படம் வந்து இப்போ ஓவர்சீஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வந்து 1.5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷனை இப்போவே பெற்றிருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதனால் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதிக கலெக்ஷன் தான் பெறும்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்குமார் சார் பற்றி பார்க்கலாம். அஜித்குமார் சார் வந்து இப்போ வந்து தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறாரு. இவர் நடிப்பில் அடுத்ததாக விடாமுயற்சி திரைப்படம் வந்து உருவாக உள்ளது. மகிழ் திருமேனி இயக்கும் இப்படத்தை வந்து லைகா நிறுவனம் தயாரிக்கிறாங்க. அனிருத் இசையில் உருவாகும் இப்படம் வந்து ஜூன் மாதம் வந்து அதாவது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் தொடர்ந்து படப்பிடிப்பு நடக்காமல் வந்து தள்ளி போயே கொண்டு இருந்தது. இதற்கிடையில் அஜித் பைக் ரைடு வந்து சென்றிருந்ததுனால சமீபத்தில் தன்னுடைய பைக் ரைடை முடித்து விட்டு திரும்பிய அஜித் வருகிற ஆகஸ்ட் 2 இருந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து ஷூட்டிங்கில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் வகையில் ஜெர்மனி, டென்மார்க், நார்வே போன்ற இடங்களில் சுற்றி பார்க்க நடிகர் அஜித் மீண்டும் பைக் ரைடு செய்ய கிளம்பிவிட்டாராம். அஜித்தை பைக் ரைடு சென்றுள்ள இடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் இப்போ வந்து தற்போது வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரலாக வந்து பரவிட்டு வருதுங்க. இதே அஜித்தின் மனைவி ஷாலினி தன்னுடைய சோசியல் மீடியாவிலையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2 ஆகஸ்ட் 2 ஷூட்டிங்கில் கலந்துக்கிடவன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அவர் சீக்கிரமாக முடிச்சுட்டு வருவாரா இல்லை என்ன பண்ண போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஏ ரகுமான் இசையமைப்பில் உதயநிதி ஸ்டாலின், கீர்த்தி சுரேஷ், பகத், வாசில் வடிவேலு என்ற பலர் நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படம் மாமன்னன் ஜூன் 29 தியேட்டரில் வெளியாச்சு. சாதி கலந்த அரசியல் படமாக வெளிவந்ததுனால இந்த படத்திற்கு விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்திருந்தது. இருப்பினும் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து வசூலித்ததாக வந்து கூறப்படுது. மாமன்னன் படம் வந்து கடந்த வாரம் ஓடிடி தளத்தில் வெளியானுச்சு. தியேட்டரில் படத்தை பார்க்க பலரும் ஓடிடி தளத்தில் தான் பார்த்து வந்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் மாரி செல்வராஜ், இசையமைப்பாளர் ஏ ரகுமான், உதயநிதி ஸ்டாலின், கீர்த்தி சுரேஷ், வடிவேலு ஆகியோரை விடவும் இப்படத்தில் வில்லன் மற்றும் அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் அனைவரையும் கவர்ந்து நடித்த மலையாள நடிகரான பகத் வாசில் நடிப்பை ரசிகர்கள் பெரிதும் பாராட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. ஓடிடி தளத்தில் படம் வெளியான நாளிலிருந்தே அவருடைய வீடியோ சமூக வலைதளத்தில் வந்து ட்ரெண்டிங்காக வந்து மாறிட்டு இருக்கு. இதை பார்த்த பகத் வாசிலும் தன்னை வந்து மக்கள் அதிகமாக ரசிக்கிறதாகவே தன்னுடைய ஃபேஸ்புக் கவர் பேஜை மாத்திட்டாரு. அவரது சிறந்த நடிப்பை காட்சிக்கும் காட்சியாக விமர்சித்தும் வருகிறார்கள். மேலும் பகத் வாசிலை மையமாக வைத்து பல மீம்ஸுகளும் தற்போது அதிகமாக வெளியாகி வருகின்றன. அதாவது தனது நடிப்புக்கு கிடைத்து வரும் வரவேற்பை தொடர்ந்து பகத் வாசில் வந்து அதை வந்து இப்போ அவருடைய இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாமன்னன் படம் ஸ்டைல்லையே வந்து அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வேற வீடியோஸும் தேவர் மகன் வீடியோ மற்ற வீடியோ போட்டு அவரை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஜாதி ரீதியாக ஒருத்தங்களை வந்து தாழ்த்தி இது பண்ணாலோ இல்லை அவங்கள நீ யாரை வில்லனாக காட்டுறியோ அவங்கள தான் நாங்கள் உயர்த்தி காட்டுவோம்னு சொல்லியும் ஒரு பக்கத்தில் இவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் வந்து முன்னணி இதில் இருக்கிறது வந்து விஜய் டிவியும் ஒன்று. தமிழ்லையும் சரி, அவங்க வந்து ஸ்டார் குரூப் வந்து விஜய் டிவியை வந்து வாங்கின பிறகு ஸ்டார் விஜய்னு அதை வந்து மாத்திட்டாங்க. அதை உலக அளவில் புகழ்பெற்ற டிஸ்னி நிறுவனமும் கைப்பற்றியது. விஜய் தொலைக்காட்சி மற்றும் ஹாட் ஸ்டார் இணையதளமும் ஆகியவற்றை வெற்றிகரமாக நடத்தி வரும் டிஸ்னி நிறுவனம் இப்போது வந்து அதிரடியாக விஜய் தொலைக்காட்சியை வந்து விற்கும் முடிவுக்கு வந்திருக்கிறதா. ஹாட் ஸ்டார் தளத்தை வைத்து கொண்டு தொலைக்காட்சியை மட்டும் விற்பனை செய்து கொண்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த செய்தியை வந்து இப்போ வந்து விற்க போகிறதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். இந்நிலையில் இப்போ வந்து விஜய் தொலைக்காட்சியை வாங்க இப்போது 3 நிறுவனம் வந்து கடும் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அம்பானி அவருடைய ஜியோ நிறுவனம், அப்புறம் டாடா நிறுவனம் மற்றும் சோனி நிறுவனம், இவங்க மூணு பேரும் விஜய் தொலைக்காட்சியை வாங்க முன்வந்து உள்ளார்கள். இந்த மூணுல யார் அதிக தொகை கொடுப்பாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த தொலைக்காட்சி வந்து விற்க போறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் குரூப்ல வந்து தமிழ்ல வந்து ஸ்டார் விஜய் தான் அவங்களுடைய பிளஸ் பாயிண்டாவே இருந்துட்டு வந்துட்டு இருந்தது. இப்போ அதையும் விற்க போறாங்க. இப்போ அதை விற்க போறதுனால இப்போ நம்ம அம்பானி அவர்களுடைய ஜியோ நிறுவனமும் சரி, சோனி டாடா இதனால கூட கொஞ்சம் அவங்க வந்து சவுத்துல வந்து ஸ்ட்ராங்கா அவங்களோட இதை பண்ணலாங்கிறதுனால மூணு பேரும் கடுப்போட்டி போட்டு இந்த இதை வாங்குறதுல வந்து குறியா இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது நம்ம கார்த்தி, ராக்ஷி கண்ணா, ரஜிஷா விஜயன், லைலா மற்றும் பலர் நடித்து வெளியான கடந்த வருடத்துல ஆன படம் சர்தார், இந்த படம் மாபெரும் ஹிட் ஆகி கலெக்ஷன் ஆச்சு. இதோடைய இரண்டாம் பாகத்தை உருவாக்கும் எண்ணம் வந்து உள்ளது என அப்போதே மித்ரன் சொல்லியிருந்தாரு. கார்த்தி தற்போது நடித்து வரும் ஜப்பான் படம் நல்லன் இயக்கத்துல நடிச்சு இந்த படம் வந்து ரிலீஸுக்கு வரப்போகுது. சர்தார் 2 படம் வந்து ஆரம்பம் வந்து விரைவிலே ஆகணும் சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. ஜப்பான் மற்றும் நலன் இயக்கும் படங்கள்ல ஜிவி பிரகாஷ் இசையமைத்து வருகிறார். பிரேம்குமார் இயக்க உள்ள படத்திற்கு கோவிந்த் சந்தா இசையமைக்க போகிறார். சர்தார் படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்து இருந்தார். இந்நிலையில சர்தார் 2 படத்திற்கு வந்து இசையமைக்க யுவன் சங்கர் ராஜாவை வந்து ஒப்பந்தம் செய்து உள்ளாராம். பி எஸ் மித்ரன் இயக்கிய இரும்பு திரை ஹீரோ படங்களுக்கு பிறகு மித்ரன் யுவன் கூட்டணி சர்தார் 2 படம் மூலம் மீண்டும் இணைய உள்ளது. கார்த்தி கதாநாயகனாக அறிமுகமான பருத்தி வீரன் படத்திற்கு பிறகு இவனும் நம்ம அவர்களுடைய கார்த்தியும் கூட்டணியாக பையா, பிரியாணி, நான் மகனல்ல, விருமன் ஆகிய படங்கள் அனைத்தும் வந்து வெற்றி பெற்றது வந்து குறிப்பிடத்தக்கது. அதனால சர்தார் 2 படம் வந்து ஒன்னை விட பிரம்மாண்டமாகவும் எடுக்கப்பட போறதாகவும் ஒரு விஷயம் வந்து வெளியாயிருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.